பார்க்கக்கூடியது எக்ஸசைஸ் 1.5 செகண்ட் கொஸ்டின். காசியன் எலிமினேஷன் மெத்தடில் சொல்யூஷன் வந்து கண்டுபிடிக்கிறோம். ஸோ காசியன் முறையில் தீர்க்க, சால்வ் யூசிங் காசியன் மெத்தட். ஈக்குவேஷன் எழுதியிருக்கோம், விரிவுபடுத்தப்பட்ட அணி, ஆக்மெண்டட் மேட்ரிக்ஸ். இப்போ அந்த கோஎஃபிஷியன்ட்லாம் எடுத்துருதுலாம், 2, 4, 6, தென் இங்கே 22, தென் 3, 8, 5, 27, -1, 1, 2, இங்கே 2. ஸோ விரிவுபடுத்தப்பட்ட அணி எழுதிட்டோம். இதை நம்ம எப்படி எழுதிக்கலாம்? இந்த மாதிரி எழுதுனா விரிவுபடுத்தப்பட்ட அணி அப்படின்னு அர்த்தம், ஆக்மெண்டட் மேட்ரிக்ஸு. இதை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ரெடியூஸ் டு ரோ எக்லான் ஃபார்ம். ரோ எக்லான் ஃபார்முக்கு ரெடியூஸ் பண்ணணும். ரோ எக்லான் ஃபார்முக்கு ரெடியூஸ் பண்ணணும்னா என்ன அர்த்தம்னா, இந்த முக்கோண மாதிரி போடுறேன், இதுக்குள்ளே வர்ற எலிமெண்ட்டு 0, 0 வரணும். ஆக்சுவலாக அதாவது இந்த ஃபஸ்ட்டு நான் ஜீரோ எலிமெண்ட், பூஜ்ஜியமற்ற ஒரு நம்பரு, இதுக்கு கீழே வர்றதெல்லாம் 0 ஆகணும். அதே மாதிரி இந்த ரெண்டாவது செகண்ட் ரோவில் வரக்கூடிய இந்த இதுக்கு கீழே வரக்கூடியது 0 அப்படின்னு வரணும். அது உனக்கு சிரமமாக இருந்தால் இந்த மாதிரி பார்த்துக்க, இந்த ட்ரையாங்கிள்குள்ளே வர்றது வந்து 0 அப்படின்னு சொல்லி வரணும். ஸோ ரெடியூஸ் டு ரோ எக்லான் ஃபார்ம். இப்போ இது மாதிரி இப்படி போட்டால் ஈக்குவலண்ட் அப்படின்னு அர்த்தம். இப்போ நம்ம இங்கே 0, 0 வர்றதுக்கு உண்டான ஸ்டெப்பு என்னன்னு சொல்லி பார்க்கணும். இப்போ இதில் இங்கே 0 வரணும் அப்படின்னா, இதை 3 தென் இதை 2 மல்டிப்ளை பண்ணிவிட்டு ரெண்டுமே 6, 6 ஆயிருமா? அப்போ என்ன பண்ணிக்கலாம், மைனஸ் பண்ணால் 0 ஆயிரும். அடுத்தது இங்கே -1 இருக்கு இல்லையா? இப்போ இந்த -1 கம்ப்ளீட்டாக எல்லாத்தையுமே 2 மல்டிப்ளை பண்ணுறோன்னு வை. அப்போ அதையும் இதையும் ஆட் பண்ண என்ன ஆயிரும், 0 ஆயிரும். ஸோ இன் திஸ் வே நம்ம எப்படி 0, 0 ஆகுதுங்கிறத ஃபஸ்ட்டு கன்சிடர் பண்ணிவிட்டு இதுக்குரிய நம்ம அந்த ரூல்ஸ் வந்து நம்ம எழுதணும். ஆக்சுவலாக அதை எழுதிட்டு தான் இது எழுதணும். பரவாயில்ல, இங்கே பக்கத்தில் எழுதிக்கலாம். இப்போ R2 என்ன பண்ண போகிறோம்னா, 3R1 -2R2. அதேமாதிரி R3 என்ன பண்ணலாம்னா, அப்படியே டைரெக்டாக ஆட் பண்ணிக்கலாம். R1 2R3 மல்டிப்ளை பண்ணிவிட்டு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதனுடைய சிம்பிளிஃபிகேஷன் வந்து இந்த இடத்துல மேலே போடுறேன். R2 என்னவா மாத்திரம், 3R1. R1 நீங்கள் பார்த்துக்க, இதை மல்டிப்ளை பண்ணு, 3 பண்ணினா என்ன வரும், 6, தென் இங்கே 12, தென் இதை 3 பண்ணால் 18, தென் 66. ஸோ இதை வந்து மல்டிப்ளை பண்ணிட்டோம். அடுத்தது என்ன இருக்குது, -2R2. R2 கை வச்சுட்டேன், இது எல்லாத்தையும் எதால் மல்டிப்ளை பண்ண, 2 பண்ணிவிட்டு சைனை சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ 3 2 6, தென் 8 2 16, தென் 10, தென் 54. என்ன பண்ணணும், சைனை வந்து சேஞ்ச் பண்ணும். இதில் எல்லாமே ப்ளஸ்ஸு, அப்போ மைனஸ்ன்னு சேஞ்ச் பண்ணிவிட்டு இந்த இடத்துல 0 -4, தென் 8, தென் ஹியர் 6 -4 2, 6 -5 1. ஸோ 0 -4 8 12 இங்கே எடுத்து எழுதிடலாமா? இங்கே ஃபஸ்ட்டு என்ன இருக்குது, 2 4 6, தென் 22. அதுக்கப்புறம் 0 -4 8 இங்கே 12. ஸோ 0 -4 8 12. அடுத்தது இங்கே இப்போ 0 நமக்கு வரணும் இல்லையா? அப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கிறோன்னா, அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் என்ன, R1 எதை ஆட் பண்ணியிருக்கிறோம், R1 முதல்ல எழுதிக்க, 2 4 6 22, தென் +2R3. R3 கை வச்சுட்டேன், இதை நம்ம எதால் மல்டிப்ளை பண்ணுறோம், 2 மல்டிப்ளை பண்ணுறோம். அப்போ என்ன வரும், 2 -2 இல்லையா, தென் 2 2 2 4, இங்கே 4. அப்போ இங்கே என்ன ஆயிடுச்சு, 0 6 10, தென் 26. இப்போ இதை எடுத்து நம்ம இந்த இடத்துல எழுதிக்கலாம். ஸோ 0 6 10, தென் 26. இது எல்லாமே வந்து ஒரு காமன் டேபிள் இருக்குது, அப்போ டிவைட் பண்ணிக்கலாம். ஸோ ஈக்குவலன்ட் 2, இதை நம்ம ஈக்குவலன்ட் 2 அப்படின்னு படிக்கலாம். இங்கே R1 எதால் டிவைட் பண்ணலாம், 2 டிவைட் பண்ணலாம், ஏன்னா 2 காமனாக இருக்குது. அடுத்தது R2 4 டிவைட் பண்ணலாம். ஸோ R2 கிவ்ஸ் R2 by 4. அடுத்தது R3 என்ன பண்ணிக்கலாம், இங்கேயும் 2 காமன், ஸோ R3 by 2. அப்போ இங்கே என்ன வரும், 2 டிவைட் பண்ணால் 2, தென் 3, இங்கே 11.
அடுத்ததுல ஜீரோ மைனஸ் ஃபோரால் பண்ணுறோம் இல்லையா, ஸோ மைனஸ் ஒன்று டூ இங்கே த்ரீ, இங்கே என்ன வரும் ஜீரோ, தென் டூவால் பண்ணுறப்போ த்ரீ ஃபைவ் தேர்ட்டின். ஸோ இந்த நம்பர் வந்து நம்ம இங்கே எழுதிட்டோம். இப்போ அடுத்தது என்ன பண்ணணும்னா, இந்த த்ரீ இருக்கு இல்லையா, இந்த த்ரீ வந்து கண்டிப்பாக நமக்கு ஜீரோன்னு வந்ததுன்னா தான் இது அப்படியே நமக்கு எக்லான் ஃபார்முக்கு கிடச்சிடும். ஸோ இது ஜீரோ வர்றதுக்கு ஃபஸ்ட்டு இதை அப்படியே எழுதிக்க, ஒன் டூ த்ரீ இங்கே லெவனு, தென் ஜீரோ மைனஸ் ஒன், தென் டூ த்ரீ, இந்த ஜீரோ இப்போ இங்கே ஜீரோ வரணும். அப்போ என்ன பண்ணலான்னா, இந்த ஃபஸ்ட்டு ஆக்சுவலாக இந்த இந்த ஆர் ஒன்னை வந்து நம்ம கன்சிடர் பண்ணக்கூடாது. ஏன் அப்படின்னா, ஆர் ஒன்னை ஏதாவது இப்போ மல்டிப்ளை, இப்போ இங்கே த்ரீ இருக்கிறனால இதை இந்த ரெண்டையும் எடுத்து மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணால் இங்கே இங்கே ஒன்னோ அல்லது ஏதோ சம் நம்பர் வரும் இல்லையா, அதுவும் ஜீரோவும் ஆட் பண்ணுறப்ப இந்த ஜீரோ போயிடும். நமக்கு வந்து ஜீரோ தான் வரணும். அதனால் என்ன பண்ணிக்கணும்னா, செகண்ட் ரோவும் தேர்ட் ரோவும் மட்டும்தான் நம்ம எடுக்கணும். அப்போ இங்கே த்ரீனா இங்கே இன்டூ த்ரீ போடுறோன்னு வை, இங்கே இன்டூ த்ரீ போட்டால் ரெண்டே ஆட் பண்ணால் நமக்கு ஜீரோ கிடச்சிடும். ஸோ இப்போ என்ன பண்ணுறோம், ஆர் டூ ஆர் த்ரீ என்னவா மாறப்போகுது, ஆர் த்ரீயோட இந்த ஆர் டூவை எதால் மல்டிப்ளை பண்ணுறோம், த்ரீயால் மல்டிப்ளை பண்ணிவிட்டு ஆர் டூவை அப்படியே ஆட் பண்ணிக்கிறோம். அப்போ த்ரீயால் மல்டிப்ளை பண்ணால் ஜீரோ மைனஸ் த்ரீ, தென் சிக்ஸு இங்கே நைன், ஆர் த்ரீ ஆர் டூவை ஆர் டூவை தானே த்ரீயால் மல்டிப்ளை பண்ணியிருக்கிறோம். அடுத்தது ஆர் த்ரீயை ஆட் பண்ணு, ஆர் த்ரீ என்ன ஜீரோ த்ரீ தென் ஃபைவ் இங்கே தேர்ட்டினா இங்கே என்ன இருக்குது, ஜீரோ ஜீரோ வந்துருச்சு, தென் லெவன் இங்கே ட்வெண்ட்டி டூ. இப்போ அதை எடுத்து இங்கே எழுதிக்க, ஜீரோ ஜீரோ லெவன் ட்வெண்ட்டி டூ. ஆக்சுவலாக இது இப்போ நமக்கு எக்லான் ஃபார்ம் வந்து கிடச்சிருச்சு. இன்னும் கூட என்ன பண்ணிக்கலாம்னா, இதை கூட சிம்பிளை பண்ணால் இன்னும் கொஞ்சம் கால்குலேஷன் வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ இது ஈக்குவலன்ட் டூ, இதை ஈக்குவலன்ட் டூ அப்படின்னு படிப்போம். இங்கே த்ரீ இங்கே லெவன், தென் ஜீரோ மைனஸ் ஒன், தென் டூ த்ரீ. இங்கே ஆர் த்ரீயை என்ன பண்ணலாம், டூவோ லெவனால் டிவைட் பண்ணு, அப்போ கொஞ்சம் சிம்பிளிஃபைடு ஃபார்மில் கிடச்சிடும். ஸோ ஜீரோ ஜீரோ ஒன்று இங்கே வந்து டூ. ஸோ சிம்பிளிஃபைடு ஃபார்மில் கிடச்சிருச்சு. இப்போ நமக்கு எக்லான் ஃபார்முக்கு வந்துட்டோம். இங்கே ஜீரோ இந்த ஒரு இந்த ட்ரையாங்கிள் மாதிரி இந்த முக்கோணம் மாதிரி போட்டுக்க, அப்போ இதுக்குள்ளே நமக்கு ஜீரோ ஜீரோ ஜீரோன்னு வந்துருச்சு. ஸோ இட் இஸ் ரெடியூஸ்டு டு எக்லான் ஃபார்ம். அப்போ நம்ம இப்போ என்ன பண்ணிக்கலாம், ஈக்குவேஷன் வந்து ஃபார்ம் பண்ணு. ஸோ இதை நம்ம கம்ப்ளீட்டாக என்ன, எக்ஸு இது ஒய்யு இது இஜெட்டால் மல்டிப்ளை பண்ணுறோம். அப்போ எக்ஸ் ப்ளஸ் டூ ஒய் ப்ளஸ் த்ரீ இஜெட் ஈக்குவல் டு, இதுவும் த்ரீயால் மல்டிப்ளை பண்ணணும், சாரி கான்ஸ்டன்ட் இல்லையா, சாரி கான்ஸ்டன்ட். அடுத்தது இது எக்ஸால் இது ஒய்யால் பண்ணுறோம் இல்லையா, இது ஜீரோ ஆயிரும். ஸோ மைனஸ் ஒன் ஒய், அடுத்தது இஜெட்டால் பண்ணுறப்ப டூ இஜெட் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட் த்ரீ. தேர்டு ஒன்று எக்ஸும் ஜீரோ ஒய்யும் ஜீரோ இஜெட் மட்டும் இருக்குது, அப்போ இஜெட் ஈக்குவல் டு டூ. அப்போ இஜெட் வேல்யூ நமக்கு கிடச்சிருச்சு. அப்போ ரிவர்ஸாக போகிறப்போ இஜெட் வேல்யூ எடுத்து நம்ம இதில் சப்ஸ்டிட் பண்ணுறோம், செகண்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டிட் பண்ணு. ஸோ செகண்ட் ஈக்குவேஷன் என்ன, மைனஸ் ஒன் ஒய் ப்ளஸ் டூ ப்ராக்கெட் டூ ஈக்குவல் டு த்ரீ. ஸோ மைனஸ் ஒன் ஒய் ஈக்குவல் டு டூ டூ ஆர் ஃபோர். அப்போ த்ரீ மைனஸ் ஃபோர் மைனஸ் ஒன்று, மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆகிட்டு ஒய் ஈக்குவல் டு ஒன் சொல்லி ஒய்யோட வேல்யூ நமக்கு கிடச்சிருச்சு. நெக்ஸ்ட்டு எக்ஸ் வேல்யூ வேணும் இல்லையா. ஸோ எக்ஸ் ப்ளஸ் டூ ப்ராக்கெட் ஒன்று தென் த்ரீ ப்ராக்கெட் டூ ஈக்குவல் டு லெவன். ஸோ எக்ஸு இங்கே டூ தென் சிக்ஸ் ஈக்குவல் டு லெவன். ஸோ எக்ஸ் ப்ளஸ் எயிட் ஈக்குவல் டு லெவன். ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு லெவன் மைனஸ் எயிட் ஈக்குவல் டு த்ரீ. ஸோ எக்ஸ் வேல்யூ த்ரீன்னு கிடச்சிருச்சு. கண்டுபிடிச்ச ஈக்குவேஷன் வந்து சொல்யூஷன் கரெக்டானு செக் பண்ணுறதுக்கு ஏதோ ஒன்றில் நம்ம சப்ஸ்டிட் பண்ணி பார்த்துடலாம். அப்படி சப்ஸ்டிட் பண்ணி பார்க்குறப்ப ஏதோ ஒரு ஈக்குவேஷன் எடுத்துக்கலாமா, இங்கே மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் டூ இஜெட் எடு. ஸோ மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் டூ இஜெட் இதில் என்ன பண்ணிக்கலாம், பிரதியிட. இதில் பிரதியிட்டோம்னா எக்ஸோட வேல்யூ மைனஸ் எக்ஸுக்கு த்ரீயா, தென் ஒய்க்கு ஒன்று, தென் டூ இஜெட்டுக்கு டூ.
ஸோ மைனஸ் வந்து இங்கே மைனஸ் டூ ப்ளஸ் ஃபோர் ஸோ ஈக்குவல் டு டூ. இங்கே ஆன்சர் என்ன இருக்குது? டூன்னு இருக்குது. ஸோ இது வந்து கரெக்டு. ஸோ நம்ம கண்டுபிடிச்ச ஆன்சர் கரெக்டு. இதோட இந்த சம் வந்து ஓவர். ஆக்சுவலாக சில போன வீடியோஸ் எல்லாம் நிறைய நான் கட் பண்ணி எடுத்தேன். காரணம் வந்து வீடியோ டைம் குறையணும் அப்படிங்கிறதுக்காக. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 10 மினிட்ஸ்க்கு மேலே ஆயிடுச்சு ஒரு சம். பட் இதே கட் பண்ணி எடுத்துருந்தோம்னா நமக்கு ஒரு 6 to 7 மினிட்ஸில் முடியும். ஸோ வி சி த நெக்ஸ்ட் சம் இன் த நெக்ஸ்ட் கிளாஸ். தேங்க்யூ.